தமிழ்நாடு தேர்தல் ஆணையர் இன்று காலை உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பானது ஒரு மோசடியானது, குளறுபடிகள் நிறைந்தது, குழப்பங்கள் நிறைந்தது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. இந்த அறிவிப்பினை திரும்ப பெற்று குளறுபடிகள் இல்லாத ஏற்கனவே எழுப்பப்பட்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு அனைத்தும் தீர்வு கண்டு ஒரு நேர்மையான சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்ட ஒரு தேர்தல் அறிவிப்பினை தாமதம் இல்லாமல் உடனடியாக வெளியிட வேண்டும் என தேர்தல் ஆணையத்தையும் அதிமுக அரசையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். குறிப்பாக இந்த இதனம் தமிழ்நாட்டில் இதுவரை நடைமுறையில் இல்லாதவாறு ஊராட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் தனியாகவும், அந்த தேர்தல் முடிவுகள்லாம் வந்த பிறகு நகராட்சி தேர்தல் அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையர் அறிவித்திருக்கிறார். காரணம் என்னவென்று கேட்டால் அது நிர்வாக காரணம் என்று அவர் கூறுகிறார். இந்த நடைமுறை என்பது ஏற்கனவே தமிழ்நாட்டில் இதுவரை நடைமுறை இல்லை. ஏற்கனவே இல்லாத நிர்வாக காரணம் இப்போது என்ன புதிதாக வந்துவிட்டது என்பதை ஆணையர் விளக்கவில்லை. எனவே இது ஒரு உள்நோக்கத்தோடு நடத்தப்படுகிற தேர்தல் அறிவிப்பு என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் 7 கட்டம் 8 கட்டமாக தேர்தல் நடந்தாலும் கூட கடைசி கட்ட தேர்தல் முடிந்த பிறகுதான் வாக்கு எண்ணிக்கை வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படுகிறது. ஏனென்றால் ஒரு கட்ட தேர்தல் அடுத்த கட்ட தேர்தல் முடிவு அடுத்த கட்ட தேர்தல் மீது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்துவது ஜனநாயகத்துக்கு விரோதமானது என்கிற அடிப்படையிலேதான் அனைத்து கட்ட தேர்தலும் முடிந்து வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் அதற்கு நேர் மாறாக உள்ளாட்சி தேர்தலாம் முடிச்சு ஊராட்சி அமைப்புகளான தேர்தல் முடிஞ்சு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு நகராட்சி தேர்தல் என்பது அதனுடைய செல்வாக்கை அதனுடைய தாக்கத்தை இதற்கு செலுத்துவதற்கு வாய்ப்பாக அமையும் என்று நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோம். அது மட்டும் இல்லை, இப்ப ஜனவரி 15ஆம் தேதி வரைக்கும் தேர்தல் விதிமுறை அமுல இருக்கும். அப்புறம் வந்து இது திரும்ப நகராட்சி தேர்தல்னா அப்புறம் ஒரு 2 மாசத்துக்கு தேர்தல் விதிமுறை நடைமுறையில் இருக்கும். ஆகவே கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதத்துக்கு தேர்தல் விதிமுறை நடைமுறையில் இருக்கிற போது அரசு நிர்வாகத்தை அணுகி மக்கள் தங்களுடைய அடிப்படையான பிரச்சனைகள் எதையும் தீர்வு காணுவதற்கோ வாய்ப்பு இருக்காது. தேர்தல் நடைமுறை அணுகிற காரணத்தினால் மக்கள் இயக்கங்களோ ஆர்ப்பாட்டங்களோ எதையும் நடத்துவதற்கு கூட யாரும் பேச்சுவார்த்தை கூட நடத்த முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 4 மாத காலத்திற்கு தமிழ்நாட்டில் மக்களுடைய வாயை கட்டி போட்ட மாதிரி கைகளை கட்டி போடுதுங்கிற நிலைமை என்பது ஏற்படும். ஆகவே தான் இந்த தேர்தல் கால நீடிப்பு என்பது மக்களுக்கு விரோதமாக அமையும் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அதே மாதிரி ஒரு மாவட்ட வருவாய் மாவட்டத்துக்கு ஒரு ஊராட்சி என்பது விதியில் இருக்கிறது. இப்ப பிரிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு ஒரே மாவட்ட ஊராட்சி தான் இருக்கும் என்று தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காரு. அப்படியானா அந்த மாவட்டத்துக்கு யார் அதிகாரியா இருப்பா? பிரிக்கப்பட்ட மாவட்டத்தில் எந்த மாவட்டம் அந்த மாவட்ட ஊராட்சிக்கு நிதி ஒதுக்குவார்கள்? எனவே தேர்தலுக்கு பிறகு கூட இந்த 5-6 மாவட்டங்களில் நிர்வாக சீர்கேடுகளுக்கு தான் இடமளிக்க, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த மாவட்டங்களை இவ்வளவு விரைவாக பிரித்தவர்கள் மாவட்ட ஊராட்சிகளை ஒரு 2 நாளில் பிரித்து அறிவிக்க கூடாதா? எனவே ஏதாவது குழப்பம் நடக்கட்டுங்கிற நோக்கத்தோடையே இந்த தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அதே மாதிரி அடுத்ததான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வார்டு வரைமுறை செய்ததில் ஏகப்பட்ட குளறுபடிகள் ஏற்கனவே நடந்திருக்கிறது. அதை பற்றி நகராட்சி ஆணையரிடத்திலே, மாவட்ட ஆட்சியர் தலைவரிடத்திலே, தேர்தல் ஆணையத்திலே ஏராளமான புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த வரைமுறைக்கு உட்பட்டு தேர்தல் நடந்தால் ஏகப்பட்ட குளறுபடிகள் ஏகப்பட்ட குழப்பம்தான் தேர்தல் அன்னைக்கு நடைபெறுமே தவிர நியாயமான வாக்குப்பதிவு நடக்காது. எனவே இந்த குளறுபடிகளை பயன்படுத்தி நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு அவங்க அறிவிப்பதற்கான ஒரு ஏற்பாடு தான் இந்த குளறுபடிகளை எல்லாம் சரிபடுத்தாமலே தேர்தலுக்கு இன்னைக்கு போயிருக்கிறார்கள். எனவே இன்னைக்கு அதிமுக அரசு 3 ஆண்டுகளாக தேர்தலை தள்ளி போட்டு வந்த அதிமுக அரசு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலையீட்டின் காரணமாக இன்றைக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தினை அறிவித்திருக்கிறார்கள். அந்த அறிவிப்பிலே கூட முறையான தேர்தலுக்கான அறிவிப்பு என்பது அல்ல. பல குளறுபடிகள், கோளாறுகள் போன்ற நிர்வாக சீர்கேடுகளை உள்ளடக்கிற அறிவிப்பாகத்தான் இந்த அறிவிப்பு இருக்கிறது. எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் இப்போ வற்புறுத்ததுதான், தேர்தல் வேண்டாம் நாங்கள் சொல்லலை, தள்ளி போன்னு நாங்கள் சொல்லலை. முறையான அறிவிப்புகளை செய்து ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் வழக்கில் பல பிரச்சனைகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. அது வருகிற 5ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது.
எனவே அவைகளையெல்லாம் கூட நிவர்த்தி செய்து ஒரு முறையான தேர்தலை நடத்தி மக்கள் அந்த உள்ளாட்சி அமைப்புகளை செழுமைப்படுத்துவதற்கான அறிவிப்பாக அந்த அறிவிப்பு வெளியிட வேண்டும். இதை காலதாமதம் இல்லாமல் செய்ய வேண்டும் என்றுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம்.